தந்த வாழ்வுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்வோ. தெய்வம் தந்த வாழ்வுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்வோம். அவன் செய்யும் அன்பு லீலைக்கெல்லாம் முன்பு என்ன செய்தோ. நெஞ்சமே நீராகுதே அவன் அன்பை கண்டு கண்களும் ஆறாகுதே. தெய்வம் தந்த வாழ்வுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்வோம். அவன் செய்யும் அன்பு லீலைக்கெல்லாம் முன்பு என்ன செய்தோ. சொன்னால் தெய்வத்திற்கு லாபம் என்ன. மனமகிழ்ந்து பூஜை செய்தால் இறைவனுக்கு ஆவதென்ன. செய்த வினை தீர்ந்து போகும் செய்யும் வினை நன்மை காணும். நான் இருக்க பூமி தந்தான் நீ கழிக்க செல்வம் தந்தான். அன்பு செய்ய அன்னை தந்தான் கூடவனை ஆளும் தந்தான். என்ன நீ செய்த போதில் அவன் அன்பின் முன்னே ஈடுதான் ஆகிடுமோ. ஆடுமேத்த காளிதாசன் அழகு கவி சொன்னதென்ன. அன்னையவள் ஞானப்பாலி சம்பந்தராயானதென்ன. யாவருக்கும் தேவை இன்று தெய்வ அருள்தானே. இன்ப வழி இங்கிருக்கு துன்ப வழி மூடடா. கங்கை நீரும் கையிருக்க காதல் நீரும் ஏனடா. அம்மனின் பேர் சொல்லடா ஒரு துன்பம் இல்லா இன்பமே நீ காணடா. தெய்வம் தந்த வாழ்வுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்வோம். அவன் செய்யும் அன்பு லீலைக்கெல்லாம் முன்பு என்ன செய்தோ. ஓம் சர்வஸ்யாத்யே சர்வமேபதே நாம் ப்ரோதி சர்வம் ஜயதி. ஏன் சாமி கற்பூரம் வாங்கி கொடுத்தோம்னா தட்டை எங்கிட்ட நீட்டாம அந்த பொண்ணுகிட்ட நீட்டுறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொண்ணுங்களை கண்டா போதுமே பொசுக்கு நீட்டிடுவீங்களா தட்டை? யோ உனக்கும் ஐயருக்கும் தான் பேச்சு. தருணி என்னையே என் வம்புக்கு இழுக்கிற? ஆமா நீ அத்த மவ உன்னை வம்புக்கு இழுத்து வாய்க்காரப்பெல்லாம் ஓடி பாட்டு பாடப்படுற போவியா? ஏ சங்கரா எதுக்குடா அங்க தகராறு? எப்ப நீ கற்பூரத்தை கொடுத்தியோ அப்பவே அது அம்பாளுக்கு சொந்தமாயிருது. அது மட்டும் இல்லடா பாவண்டா அந்த பவானி பொண்ணு சட்டிப்பானை எடுத்துட்டு நேரத்தோட சந்தைக்கு விக்க போறவ. நீ அப்படியா சதா சர்வகாலமும் கோவிலே கதின்னு இருக்கிறவன். அது மட்டும் இல்லடா கண்ணா நீ இந்த கோவிலுக்கு இன்னொரு கொடிமரம் மாதிரிடா. இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு கொடிமரமா? இப்பதான் பாக்குற. ஏய் கிண்டலா அம்பி பிரசாதம் வாங்கி கூடா. என்னது மூக்குப்பிடி மாதிரி தூவுறீங்க? ஆண்டவா ஏண்டா மொத்தமா அள்ளி பூசிடியடா. நெத்தி இருக்கு பூசிக்கிறேன். புத்தி இருந்து பொழைச்சுக்கடா. இந்தாங்கண்ணா தீபதி குங்குமம். ஆமா இது பெரிய அணு ஆயுதம் கிடைக்காது. இதான் பொட்டிக்கடை பொட்டிக்கடை விற்கிறாங்கடா. ஏண்டா இப்படி சதா கோயில் குளம்னே சுத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதுக்காக நான் பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நாலு காசு சம்பாரிச்சுனாதான் நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். அதுக்காக தான் நான் அம்மன் கோயில் போயிருந்தேன். அவ மனசு வச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நம்ம கையில் என்ன இருக்கு? பத்து விரல் இருக்கு கால்ல. அதுலயும் பத்து விரல் இருக்கு காலுக்கு கீழே. செருப்பு இருக்கு. தெரியுதுல்ல எங்கடா போயிருந்த? யானை தேடி போனங்க. யானை எங்க போயிருந்தது? அது என்ன தேடி போயிருக்குங்க? நீ எங்க போயிருந்த? யானை தேடி போனங்க. புராத காலத்துல இல்லாத பையல. எல்லாரும் போய் வாழ்ந்துக்குங்க. ராமனே நீ கூட வாழ்ந்துக்கோ. Oh,
அழகாக செல்வி. அழகமா ராமு, தேவம் போல வந்து என் குழந்தைய காப்பாத்தினப்பா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. நம்ம ராமுவ ஊரை சுத்தம் சொல்லிட்டு இருந்தோமே, என்ன வேலை பண்ணிட்டு பாத்தீங்களா? ஆமாண்டா, ஒரு உயிரியை காப்பாத்தி நமக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துருக்கு. டேய், யானை கொண்டு போய் சுத்தி போடு. வாங்க, ஆளு குறுக்கை இப்படி போ. ஆளு குறுக்கை எதுக்கு? யானை சுத்தி போட சொன்னீங்களே. டேய் மடையா, திருச்சி சுத்தி போடுறா. என்ன இவன் எப்படி வேலை செத்தீங்க? டேய், கடவுள் எல்லாருக்கும் மூளையை மண்டையில தான் வைப்பா, உனக்கு மட்டும் மூளையை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாண்டா. நீங்க மூளையோட சொல்ல வேண்டியதானே. போட. ஆமா பவானி, இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி மாறுந்துச்சு? ஆத்தா புண்ணியத்துல இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருந்துச்சுப்பா. அப்படியாம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு உள்ள வைமா, போ. அண்ணே சொல்ல மறந்துட்டேன், ஒரு சாமி சிலை வேணும். எல்லாமே சாமி தான் ஐயா. என்ன சாமி? கருப்பு சாமி, அதானே எங்க குல தெய்வம். கருப்பு சாமி சிலை தானே, தந்துருவோம். கண்ணப்பா, நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த பக்கத்துல கடை இந்த 50 பைசாவுக்கு போயில மட்டும் வாங்கிட்டு வந்துரு, நான் அதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். சரி அண்ணா. நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில. இப்படியா இருக்கட்டும், இதுவும் வித்தியாசமா இருக்குது. அப்ப 30 ரூபா கொடு. 30 ரூபா தானே, இந்தாங்க அண்ணே. அண்ணே நான் வரட்டுமா? என்னமா ஏம்பா, கந்தசாமிய கருப்பு சாமின் ஏமாத்தி கொடுத்துட்டீங்களே, இது தப்பு இல்ல? ஏமாத்தி கொடுக்கலம்மா, ஏன் மாத்தி கொடுத்தேன்னு கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒரே சாமி தான், அவன் கருப்பு சாமி தான் வேணுங்கிறான். இல்லன்னா வருத்தப்படுவானா இல்லையா? அதுக்காக தான் மாத்தி கொடுத்தேன். யோ பிராடு மாமா அடிச்சர் இருப்பாரு. யாரடா பிராடு மாமாங்கிற? பல்லெல்லாம் தட்டி போடுவோம் தட்டி. இன்ன என்னையா பொம்மைய மாத்தி கொடுத்தா பிராடுன்னு சொல்லாம வேற என்னையா சொல்லுவாங்க? அது போகட்டும், வயசுக்கு வந்த பொண்ண சட்டிப்பான விக்க சந்தைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இங்க என்னையா பண்ற? அட, காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உன் புத்தி கேட்டல? கெட்டுதுடா, அதனாலதான் வெளியில ஒரு நல்ல ஆம்பளை மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. ஏயா உன் பொண்டாட்டி அதான் ஏன் அக்கா, அவ சாகும் போது உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கறன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல? கொடுத்தேன். ஏன் சாக போற கட்ட சாந்தி அடையட்டுமேனு அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப வாழ போற என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சு அதை இல்லைங்கிற. இப்ப நீ என்னங்கிற? என்ன தவிர அவ கழுத்துல யார் தாலி கட்டுறான்னு நான் பாக்குறேங்கிற. படா மூதி பத்திக்கிட்டு படா, சவால் விடுறான் சவால். நானே காக்கா, இவன் ஏங்கிட்ட வந்து காக்கா மாதிரி கத்திட்டு போறான் பாரு. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ராஜா கைய வச்சா அது ராங்க. சங்கரே, அண்ணா வீட்டுல இருக்காரா? அண்ணன் காலையில வெள்ளன வெளியே போயிட்டாரு. அப்படியா? அண்ணன் கிட்ட சாமி ஊர்வலத்துக்கு யானை கேட்டிருந்தேன், அதுக்கு முன்பணமா 300 ரூபா கேட்டிருந்தேன். நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீ அண்ணன் கிட்ட மறக்காம கொடுத்துறியா? சரி அங்க வச்சுட்டு போங்க. சரி தம்பி, பாத்துக்க தம்பி, இங்க வைக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? சரி. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்றே. பொம்பளைக்கு குளிச்சு துணி துவைக்கிற இடத்துல ஆம்பளை நீ துவைச்சிட்டு இருக்கிய, வெக்கமால வாய வெளியில. முடியாது, ஆம்பளைக்கு பொம்பளை சமம் சொல்றாங்களே, அப்புறம் என்ன இஷ்டமா நீ வந்து குளி. யோ, இதுக்கு மேல நீ பேசினா மரியாதை கேட்டுரும். யோ வாய வெளியில. வர முடியாது. வர முடியாதா? முடியாது. வர வழைக்கிறேன். ஆமா, உனக்கு நீச்சல் தெரியுமா? அது ஒண்ணுதான் தெரியாது. அப்படியே ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? இதுக்குதான்
எனக்கு தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்தா? பஞ்சாயத்தை கூட்டுவேன். ஒரு ஆம்பளை தனியா குளிக்கும் போது ஒரு பொம்பளை வந்து வம்பு கிழுத்தான் சொல்லுவேன், அப்புறம் ஊர்ல ஆயிரம் விதமா பேசுவாங்க. யோயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லிடாதயா, ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கசமுசா அப்படி பேசிக்குவாங்க. அதுக்கு பதிலா இந்த கொடுத்து வச்சுக்கய. 10 ரூபா போறாத, 300 ரூபா போச்சா? ஐயோ, கழுத்துல என்ன செயின்? ஆமா, அது கொடு. இதுவா? ஆமா, 300 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ. வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம், ஒண்ணும் இல்ல. என்ன தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த செயின். ஆமாண்ண, ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு போ, இந்த பவானி கொடுத்துச்ச. சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததா? இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கயோ காணா போச்சு. இங்கதான் காணா? இதுக்கு பேரும் செயின் தானே? எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சேன், பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா, அப்ப யார் எடுத்தா? என்ன ராமு, உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, அதுக்கு நான் தீனி போடுறேன்னா இப்ப ஏன் ஒரு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப எங்கதான் இருக்கு? உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செய்யுங்க, என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன ஒரே வெட்டா வெட்டுவேன். சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குணி ராமு. ஐயோ, மண்டை போச்சே, மண்டை உடஞ்சு போச்சே. ஐயோ, மண்டை உடஞ்சு போச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சே. யாராவது வந்து ஒட்ட வைங்கள, ஓடி அங்கல செயினை கொடுத்துடுற. அடிங்க திருட்டு பயல, நீ தான் எடுத்தியா? என்னங்க செயின குடுத்துல மண்டோட ஒட்ட வைங்க. தலையை தொட்டு பாரா, உன் மண்டை உங்ககிட்டதான் இருக்கு, உடஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம் அங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. தாயமா, ரெண்டு ஆப்பம் கொடு. இல்லடா வர்றேன். இந்தா, நீயா ஏற்கனவே 25 ரூபா பாக்கி, இன்னும் வேற கடனை ஏத்த வந்திருக்கியா? போ, கிடையாது. இந்த தியாகி சுந்தரத்தோட பிள்ளை சங்கர்
எந்த தெருவுல போய் நின்னாலும் 1000 பேர் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு போட தயாரா இருக்காங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட வந்து நிக்கிறேன்? உன் கையால சுட்டு தர ஆப்ப இருக்க, அது என் தாய் கையால சுட்டு தர ஆப்ப மாதிரி அமிர்தம்னு சொல்லுவாங்களே அதேதான். இந்தாடா இந்த குளத்துல குளிப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி வேண்டாம் விடு. ஏன் தாயம்மா இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க? முகத்துல ஒரு சுருக்கத்தை காணுமே. நேத்து ஆளானுக பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காரு. 5 வயசுல இருந்து பாக்குறேன் அப்படியே இருக்க. ஏன் 5 வயசுல இருந்தா? எனக்கு 5 வயசுல இருந்து அது என் உடம்பு வாகுடா. அந்த காலத்துல 16 வயசுல பாவாட தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டத்தடைய போட்டுக்கிட்டு நான் ஆத்தோரம் நடந்து போனேன்னா அடேங்கப்பா என்னை பாக்காத ஆளுங்க இருக்குமா இந்த ஊர்ல? தாய்மா பால் வழியுது. இந்த பால் வடிகிற முகத்தை பாத்துட்டாண்டா என் வீட்டுக்காரு என்ன கட்டினாரு. ஐயோ அது சொல்லு தாயம்மா. தாயம்மா தட்டுக்கு ஆபத்துல பால் வழியுது. அட திருட்டு பயலே, உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆபத்தை வாங்கி தின்னுட்டியா? காசாடுறா. காசா யாருக்கிட்ட இருக்க? ஒரு பைசா கூட இல்ல. எதுரா செயின் எடுறா வெளியில. என்னன்னா வெறும் பயம் நினைச்சிட்டியா? 2 பவுன் செயின் ஆகும். இப்ப நினைச்சா கூட அடமானம் வச்சு உன் முழு கடனை அடைச்சிருவேன். ஆபத்துக்காக அல்பமா அடமானம் வைக்க வேணாம்னு பாக்குறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வெறும் பயதாண்டா வெறும் வழியில சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ என் செயின காணுமே. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சியா? ஆமா ஏன் செயின வச்சுக்கிட்டு இங்க என்ன வாய் சாவிடல? வாப்புல ஆப சாப்பிடுறேன். தாய்மா 2 ஆப்பம் கொடு. யோ உன்ன மாதிரி சொர்ண கெட்டு போய் எங்க கடை வச்சாலும் அங்க கடனுக்கு சாப்பிடுறவ இந்த பவானி இல்லையா? என்ன 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 பெரிய கடன் தாய்மா? ஐ செட்டில் உன் மொத்த கடன். ஓகே படா விவரம் கட்ட பயல. நீ என்ன தாயா நினைச்சு இந்த ஆப்பத்தை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ நான் உன்ன பிள்ளையா நினைச்சு தாண்டா கொடுக்கறேன். இது நீ திருப்பி தர்ற கடை இல்லடா, எனக்கு திருப்தி தர்ற கடை. ஏண்டி இப்படி தப்பு தப்பா ஆடினா அந்த சங்கர ஒயிலாட்டத்துல எப்படி ஜெயிக்க முடியும்? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? ஓஹோ அப்படி போடுறீங்களா, சரி போடுங்க. ஜாடக்காரி வாடக்காரி தருகமின்னு ஆடக்காரி ஆட்டம் போடுதுங்க. மதுரையிலாட்டந்தா குமரி பொண்ணு சதிராட்டந்தா. தந்தா போடு இங்கே உன்னா தந்தா தவறி போனா திண்டா தந்தா.
குப்பை கத்திரிக்கா ஆட்டம் போட்டு நின்னவளே ஜாடக்காரி பாடக்காரி ஜருகம் ஆடக்காரி ஆட்டம் போடுதுங்க கோயிலாட்டந்தா குமரி பொண்ணு சதிராட்டந்தா பெரிய ஒயிலாட்டம் ஆடிட்டாரு அதுக்கு போய் மாலை மரியாதை பண்ணிட்டு திரியறீங்க ஏன் வேணும்னா நீ குயிலாட்டம் ஆடிட்டு இந்த மாலையை திருப்பி வாங்கிக்க அண்ணா அவர் இப்ப ஆட மாட்டாரு இது போட்டதுக்கு அப்புறம் தான் ஆடுவாரு ஏய் உடம்பு எப்படில இருக்கு முதுகுல ஒரு கட்டி இருக்கு ஏய் இவர என்ன நாட்டு வைத்தியரே இவரிட்ட போய் சொல்லிட்டு இருக்க ஏய் நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என் கூட செலம்பாட்டத்துல மோதிட்டு அதுக்கு அப்புறம் மாலை மரியாதை வாங்கிக்கல இப்பவே வாழ ஜெயிச்சு காட்டுறல வேண்டாம் இல்லை சேத்துல கல்ல தூக்கி எரிஞ்சாலே அத நம்ம மூஞ்சிட்டாலே தெரியும் நீ வாழ நீ போலே ஏய் பாத்தீங்களாடா பையன் என்ன பார்த்து பயந்துட்டு போறான் என்னடா சொன்ன உங்க சிலம்பு போட்டு நாளைக்கு வேறையாவது வச்சுக்கங்க இப்ப திருவிழா நடக்கட்டும் போங்கடா போங்க போங்க என்ன வேணும் இதே மாதிரி ரெண்டு பண்ணு வேணும் பின்ன என்ன வேணும் ஓ பொண்ணு வேணும் நான் வேணும் நெஞ்ச முகத்தை ஞா சுடுவெல்லாம் போய்க்கும் சுடுவெல்லாம்னா சுக்காப்பியா சுடு தண்ணி சுடு தண்ணியா ஐயோ இருக்கடா அவட ஐயோ தெரியாம இருக்கடா அவட இருக்கடா அவட ஐயோ சுடுவெல்லாம் எடுக்கி தெரியாம சொல்லிட்டமா பொம்பள குட்டி ஊத்துறாதே சுடு தண்ணி ஊத்துறாதே பொம்பள குட்டி ஊத்துறாதே ஐயோ அம்மே இந்த நெஞ்சத்தை சுடுவெல்லாம் போய்ச்சு பொண்ணுக்கு சொல்லிருந்த வரணா இது இயால் எந்த ஜோலியா செய்யுன சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா அவன் ஆணைய கட்டி தீனி போட்டு இருக்கான் ஓ அத்திர வல்லிய மனுஷனோ சிவங்கால சாரனே அச்சனமே உண்டோ அதுவா இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான் இப்ப கோவிந்தம் விட்டு ஆனைய பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனை பாகனோ நான் வெறும் யானை பாகனலமா கோவிந்தன் என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல தங்கசாமி சேட்டா இயாட நம்பி ஞான விவாகம் கழிக்கான் சம்மதிக்கல இயாட முதலாளி கோவிந்தன் சார் வந்து கேரண்டி தரட்டே அப்ப ஞான் சிவங்கால சாரனை விவாகம் கழிக்காம் கண்ணன் கோவிந்தனோட வரேன் முறையோட பொண்ணு கேட்கறேன் அப்புறம் உன் கழுத்த தாலி கட்டுறேன் நான் வரட்டுமா அப்ப நாங்க வரட்டுமா கோமள குட்டி என்ன எங்க மாமியார் வர மாத்திரீங்க கோமள குட்டி அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா சரி சரி வா வா என்னம்மா பவானி நடசாத்திர நேரத்துல வந்திருக்க பொண்ணு இல்ல சாமி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆத்தாள கும்பிடலனா எனக்கு தூக்கமே வராது அப்படியா அம்பாள நன்னா சேவிச்சுக்கோமா ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரஜோதயாதே
சீக்கிரமா பிரகாரத்தை சுத்திட்டு வா, நடைய சாத்த போறேன். சரிங்க சாமி. இவன் வேற வந்துட்டானா? அவ்வளவுதான், லேசில கிளம்ப மாட்டானே. சங்கரா, நடைய சாத்திர நாழி ஆயிடுறா. நான் கோவில சீக்கிரமா புட்டிந்த ஆத்துக்கு போகல, வீட்டுல என் ஆத்துக்காரி நடைய சாத்திருவாடா. கும்பிட்டது போறோம். கண்ணா, கண்ண திறந்து கொஞ்சம் கருணை காட்டுறா. சாமி, நாளைக்கு நடக்க போற சிலம்பு சண்டையில நான் ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற நடுவில் வந்து சும்மா. என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த ஆள் மூஞ்சில கறி போட்டு வைக்க போறது அந்த மாடசாமி தான். கறி போட்டா? ஆமா சாமி, யார் மத்தவங்க மூஞ்சில முதல்ல மூணு கறி போட்டு வைக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சதா ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படி இந்த ஆள் தோக்க போறது உறுதி. அதனால பேசாம இந்த ஆள் குங்கும போட்டு மட்டும் வச்சுக்கிட்டு கோயில உட்கார சொல்லுங்க. சாமி, நாளைக்கு இவ மாமா மூஞ்சில மூணு கறி போட்டு வச்சு இவ மூஞ்சில கறிய பூசல. என் பேரு என்னது? இது சங்கர் இல்ல? பாக்கலாமா? பாக்கலாம். Thank you.
என்னையா ஊர் சுத்தி மூஞ்சில இருக்கிற கறிப்பொட்டை எல்லாம் கழுவுறியா? கழுவு கழுவு, நல்ல கழுவு பாத்து. ஏய் ஏய் ரெட்டஜடா, என்னவோ பெருசா உன் மாமைய மூஞ்சில மூணு புட்டு வச்சு ஜெயிச்சிருவான், நான் குங்கும புட்டு வச்சுட்டு கோவில்ல உட்காரன்னு சொன்னிய, இப்ப என்ன ஆச்சு? வாட்ட சில நேரத்துல கொம்பு இல்லாத மாடு வெறும் தலையால முட்டி தள்ளுறது இல்லையா? அது மாதிரி ஏதோ தெரியாதனமா கம்பு சண்டையில ஜெயிச்சுட்டா. இந்த குசும்பு தான வேணாங்கிறது. பரவாயில்லையா, இத்தனை நாள வம்பிழுக்கிற ஆளு தான் நினைச்சேன், ஆனா இப்போ கம்பு கூட நல்லாவே சுத்துற. இப்படி சுத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா, தெரிந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. அந்த மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறுக்கி போய் ரவுடி, அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே, அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரை எடுத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில் தீய வச்சுட்டான், மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு, இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடத்துறவு நிக்கிறான். நம்மளோ வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம், நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருது? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன்னு சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடு வீட்டுல உட்கார வச்சு உங்களுக்கு மூணு வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது, நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்க. எனக்கு பசி இல்ல. பசி இல்ல, வாய்தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலா கூட நீ தாங்க மாட்டேன், வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம், எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. பின்ன வேற எந்த வேணும்? ஓ நினக்கும் பண்ணு வேணும், ஒரு பண்ணு 60 பைசா. அப்போ ஒன்னு செய், எனக்கு கடை கழுவணும், போய் ஒரு பக்கெட் பச்சவளம் கொண்டா. பத்து பதினொன்னு பன்னிரண்டு பொன்னி உருவதே என்ன செய்யும் நாசி பெருச. ஐயா தண்ணிய காணும, தண்ணி காணும, யாரா தண்ணி எடுத்தீங்க? ஏய் தண்ணி குடுக்கடா, கட்டலாம் எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா, இன்னா புடிச்சோ புடிச்சோ போய்க்கோ. ராமு, அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேக்குறியா? இதோ சாணக்குறி. என்ன புரிஞ்சுதா? புரியலையா? ரொம்ப ஈஸி. மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம். சிகப்பு பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம். அவ என்ன விரும்பணும்னு நீ பிள்ளைகிட்ட வேண்டிக்க. ஆண்டவா, மஞ்சப்பூ சாணத்துல ஈவோ காரணமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈவோ காரணமே, மஞ்சப்பூ சாணத்துல. மஞ்சப்பூ சாணத்துல ஈ. பவானி என்ன விரும்புறா? நம்ம பர்சனாலிட்டி அப்படி. சிகப்பு புலி ஈயா?
ஜானத்திலையும் சந்தேகமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏ ராமா வாட, வேற ஏதாவது ஐடியா பண்ணு. உக்கார்ரா, மரியாதைலாம் வேண்டாம். இப்ப பவானி என்ன விரும்புற ஆளா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏய், என்னடா பேனா எடுக்கிற? ஓஹோ, கடுதாசு மூலமா காதல தெரியப்படுத்தலாங்கிறியா? பாட்டி, நீ பெரிய ஆளுதான். என்ன எழுதலாம்? அன்பே ஆருயிரே. ஏய், எதுக்குற கை எடுக்கிற? வேண்டாங்கிறியா? பழைய பாணிங்கிறியா? சரி, புது பாணியில எழுதிடுவோம். பவானி, உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. எப்படி நீட்டுடா? இதென்னடா, அவளே அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்டுற. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. அடேங்க பாசத்தம். நான் சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. ஓ என் ஆசை கிளியே, நீ வா என் ஆசை கிளியே. என்மேல் கோபமா ஏதோ தாபமா? ஓ என் ஆசை கிளியே, பதில் தா என் ஆசை கிளியே. பூங்காற்றில் ஆடும் தாவணி, காதில் பாடும் லாவணி. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. ஓ என் ஆசை கிளியே, நீ வா என் ஆசை கிளியே. என்மேல் கோபமா ஏதோ தாபமா? ஓ என் ஆசை கிளியே, பதில் தா என் ஆசை கிளியே. ராமு, இது என்ன தேங்காயில எடுத்துட்டு வர? ஓஹோ, இப்படி ஒரு அருமையான காதல் கவிதை எழுதுறதுக்காக திருஷ்டியா? சுத்த சுத்த ஒரே திருஷ்டி. ஏ ராமு, இந்த லெட்டரை பவானி கிட்ட கொண்டு போய் கொடு. அவ படிச்சிட்டு சந்தோஷப்பட்டா நான் தான் தெரிவி, கோபப்பட்டா குருவி மாதிரி பறந்துரு. இந்த முட்டை கடுதாசி வாங்கிக்க. ராத்திரியில போ. கோ பை நைட், நைட் பிளாக் யூ பிளாக் கோலா. ஆல் தி பெஸ்ட். எந்த காவலி பையன் எனக்கு காதல் கடுதாசி எழுதினா? காதல் கடுதாசியா, மொட்டை கடுதாசியா, கையெழுத்திய காணோம்? யானை விடும் தூதா, கொஞ்சம் காதல் கடுதாசி கொண்டு வந்த உனக்கு ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அந்த உலக்கையை கொண்டு வந்து உன் தும்பிக்கையை ஒரு கை பாக்குற. கொஞ்சம் இருங்க சார், போயிடாதீங்க, வந்துடுற. அந்த லெட்டர் யார் குடுத்ததுன்னு சொல்லி லெட்டர் உன் மணி உடைச்சவே நில்லு. ராமு நில்லு, போறியா? போ, என்னைக்காவது ஒரு நாள் கண்ணு ஆப்பிட மாட்ட. அன்னைக்கு உன்னை இதே உலக்கையால உன் தும்பிக்கை உடைக்கல. என் பேர் பவானி இல்ல. இந்நேரம் ராமு லெட்டர் கொடுத்திருப்பான். பவானி படிச்சுட்டு அப்படியே
அப்படியே சந்தோஷ கடல்ல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடா தண்ணியில தள்ளி விட்ட? போன காரியம் என்னாச்சு? லெட்டர் கொடுத்திருப்பிய, அவ படிச்சிருப்பாளே, சந்தோஷப்பட்டிருப்பாளே. இல்லையா? கோவப்பட்டாளா? துரத்துறாளா? ஐயோடா, கதை அப்படி போகுதா? ரமு, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும், எங்கயாவது அவளை பார்த்தேன்னு வச்சுக்க, பஞ்சா பறந்துரு. ஆமா, நீ மாட்டிக்கிறாத, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுத்துறாத. என்ன புரியுதா? ஓகே, கை கொடுறா. உன்னால் முடியும் தம்பி, தம்பி. உட்காருங்க. ஓ, இன்னைக்கு நீ மாப்பிள்ளையாச்சே, உட்கார். தங்கசாமி கேட்டணும், வரணும். வர வருது, வருது. பொம்பளை குட்டி, இவர் தான் கோவிந்தன், சிவங்காலையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா? அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் புல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம ஒட்டுமொத்தமா பீஸ் பீஸா செதறிடுவோம். நீ போய் பொண்ண கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டு வச்சு அசத்தி போட்டா? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டிருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச், அத்தனையும் அத்தனையும் இரவல் தான். அண்ணா, அன்றை என்னது? கீழே இருக்கணும். ஏய், என்னடா அது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. கொஞ்சம் தனியா பேசுனேன், அந்த பையல ஒரு பத்து நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற? இந்த 50 பீசா எடுத்துக்கிட்டு போய் போயில பொண்ண வாங்கிட்டு வந்துறேன். போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா? அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கு எல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்தனை எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்புங்க பேசினா தரகரை மாத்திருவேன். அட, ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா? இந்தாங்க போயில. என்னைய பாதிரியே வந்துட்டா? இன்னும் பேசவே இல்லையே. இந்தாப்பா சிவங்கால, இந்த 50 பிசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி, கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ண கட்டிக்கணுங்கிறார், சம்மதமா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். மோள்கோ, ஓ, பழம் நழுவி பாலில் வீணும், அது நழுவி என் வாயில் வீணும், எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க, பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்பு குட்டியே, யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷ? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்கா, ஏன் போலாம், ஏன் வெத்தல பாக்கற, அந்த அளவு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறா, இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். சம்மதம் ஆருக்கு வேணும்? நான் இவரைய விவாகம் கழிக்கத்துள்ளு, நென்னை விவாகம் கழிக்கல. எந்த அம்மே? அதே அதே அதே. ஏய், என்ன கடி, பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை வளர்த்தீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. எந்தாடா சும்மா மிரட்டுன்னு? ஞான் யார் அறியாமோ? நீ பெறம்படியா கண்டுட்டுள்ளோ? ஞான் ஞரம்படி அம்ம குட்டியான. எந்தா நீங்கள் ஈ பொடிச்சக்கனை கண்டு இங்கே பேடிக்கிறது? ஞான் இல்லே, நம்ம எப்போ விவாகம் கழிக்காம்? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோணக்கழுத்த குறுக்க வந்து நிப்பானே, யோ, இவன் நரம்பு நிமிறதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்மு குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரம் வீட்டுக்கே போயிடுவோம். வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்க. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கற தூராடா? கையே எடுத்து விடுங்க.
அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்துடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறான் போயிந்தா? அம்மு குட்டி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முகுட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. நுழைஞ்சிருச்சு சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. அதன்னு ஞானி யோசிச்சது, ஒரு நல்ல ஜோசியக்காரனை அழைச்சிட்டு வரும். நீ கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனை கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். முடியாது, நான் வரட்டா? முடியாது, வரட்டிருங்க. பெரட்டோ வரட்டு வரட்டாங்கடா, முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாள் ஐயா. தெரியும் தெரியாது, அதுக்காக பஞ்சாயத்துல ஏண்டா படுக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றீங்க? இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை போஸ்ட்மேன் உத்தியோகம் பாக்குது, வீடு வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணுதான் ஏதோ விவரம் சொல்லிச்சுன்னா நீங்களும் வேலை மனு கட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க, எதுக்கையா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யார கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏ ராமு, உங்ககிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மையை சொல்லு, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜெனரல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா அந்த துண்டு கொடுங்க.
இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலனா இந்த துண்ட தாண்டு. ஆ தாண்டு. ரமு, நல்ல வேளை, என் மானத்தை காப்பாத்தின. பஞ்சாயத்துல நான் தான் லெட்டர் கொடுத்தேன்னு என்ன காட்டி கொடுத்திருந்த, அவ்வளவுதான் நார் நார என்ன கிழிச்சிருப்பானுங்க. பணத்தை எடுக்கிறான் ஏண்டா பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு லஞ்சமா? ஏய், எங்கடா போற? எங்க போறான் இவன்? ஃபாலோ ஹிம். ஓஹோ, பொய் சத்தியம் பண்ணதுக்கு பணத்தை உண்டியல்ல போட்டு பிராய்ச்சித்தம் தெடுக்கிறீங்களா? அடுங்கோப்புரானே, மாட்டிக்கிட்டீங்களா? இவங்க இங்க வந்தா நம்ம போயிடு. ஏ ராமு, நிலே. உன் மேல எனக்கு கோவம் இல்ல, இந்த ஆள் மேலதான். யோ, யானை கேட்கிற மனசாட்சி கூட உனக்கு இல்லாம போச்சையா? லெட்டர் கொடுத்த நீ தான் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் பஞ்சாயத்து கூட்டல. அங்க வந்தா அது உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏமாத்திட்டேயப்ப. ஆ, நீ தான் உலக்கையை எடுத்துக்கிட்டு என் ராமுவ ஊரெல்லாம் துரத்துனியே, அப்புறம் நான் எப்படி ஒத்துக்கிறது? உலக்கைய பாத்தியே தவிர என் உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஆசைப்பட்டவங்களை அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்தாள நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்ச மாட்டோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி, இதென்ன சொல்ல போறீங்க? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அதான் பவானி. பவானி, சத்தியமா உன கைவிட மாட்டேன். நான் சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா, ஓ என் ஆசை கிளியே, நீ வா என் ஆசை கிளியே. என் மேல் கோபமா ஏதோ தாபமா, ஓ என் ஆசை கிளியே, பதில் தா என் ஆசை கிளியே. பூங்காற்றில் ஆடும் தாவணே, காதில் பாடும் லாவணி. நீ சொன்னால் போதுமா, பெண்ணால் ஆகுமா, ஓ என் ஆசை கிளியே, தள்ளிப்போ என் ஆசை கிளியே. என் மேல் கோபமா ஏதோ பாபமா, ஓ என் ஆசை கிளியே, இங்கு ஏன் என் மீது பழியே.
சம்மதமும் சொல்ல கிடைத்தால் விடுவேன். கேளம்மா கண்ணால் பாரம்மா, ஓ என் ஆசை கிளியே நீ வா, என் ஆசை கிளியே. என்னைய படுக்க சொன்னாலும் முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை அவன் பொண்டாட்டியோட படுக்க பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் ஈஸியா ஒண்ணும் தெரியாது சாமி. அதெல்லாம் உனக்கு இருக்கு, நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி, ஒரு கருமி பைய போனா எரிஞ்சிட்டு இருக்கு, அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான், அவன் அடிச்சு படுக்க வச்சிருக்காரு. கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான், வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாவா. மூஞ்சில சவக்களை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியை பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா, சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சுட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான், என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன், அம்மு குட்டி வயசு, பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பன. நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம், ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா. சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது, அவளுக்கு மூலம்ங்கறா எனக்கு சூலம்ங்கறா? டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம், இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை, அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும். யார் பிரிஞ்சிருக்கணுமோ? அம்மா எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லையா? நான் என் பர்த்தாவை விட்டு பிரியல. சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க உத வேண்டிதான். ஆறடிக்கு மூணு அடி குழி தோண்டணும், புதைச்சா 500, எரிச்சா 700, மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000, அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது, சாதி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே, நீங்க ரெண்டு பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ராஜா? அதுல என்ன சுடுகாட்டுல ஒருமுல போக அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு, பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி, வர்றேன். என்னடா அது, பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கிற? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வே வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கிறா? அடிக்கணும்னு சொல்லணே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்மு குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்ச நான் எந்த சோசியல குட்டி வரேன், நீங்க அண்ணி அம்மு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணே. என்ன பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான், நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத, முயற்சி பண்றேன். அவங்க கிடக்குறாங்க,
ஏதோ சின்ன ஜெரிசுக பாத்துச்சுக்க பழகச்சுக்க பரிசமும் போட்டாச்சு, இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான், மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான், நான் கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரிய பாளையம் இல்லையா? பெரிய பாளையம், பெரிய பாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான், கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கல்கட்டா காளி, காசி விசாராட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா, தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா தேதி பாத்துட்டேன், வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மழ மழை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்காம பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும். அதுக்கு என்னங்க, செஞ்சுதா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். அப்ப நாங்க புறப்படுறோம், பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பிவீங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீங்கல்ல, பாத்தது போது போலமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி, நீங்க வர மாதிரி இல்லையா? போனமா? டேய் டேய் வாடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா எனக்கே கல்யாண பத்திரிக்கை வைப்பான். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. எப்ப அப்ப புடிச்சு நோண்டிட்டு இருக்க, லைட் எரியல? எரிய வச்சிருக்கேன். பல்பு பீஸா? இல்ல சார், நல்லா இருக்கு. சோக் சரியில்லையா? நல்லா இருக்கு சார். பின்ன ஏன் லைட் எரியல? எரிய வச்சிருக்கேன். சரியான ஈத்திர மாத்து பாத்தி, நீ ரெண்டு ஒயர் தனித்தனியா நிக்குது, எப்படி லைட் எரியும்? முதல்ல மெயின் ஆஃப் பண்ணு. போ. யார் யாரு கல்யாண வீட்டுல விளக்கு அடிச்சது? மின்சார தாக்கத்தினால நரம்பு பலமா பாதிக்கப்பட்டு, அதனால ஒரு பக்கம் கைகால் விழுந்துருச்சு. வைத்தியரையா, தாலி கட்டுற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்னங்க செய்யறது? ஒண்ணும் பயப்படாத தம்பி, நரம்பு சம்பந்தமான வியாதியை குணப்படுத்துற டாக்டருங்க ஏராளமான பட்டத்தில் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சுன்னா குணமாயிடுன்னு என் மனசுக்கு படுது. இனிமே தமிழ்க்கேதப்பா, மாப்பிள்ளை உடனே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலாம். பட்டணத்து டாக்டர் போனா ரொம்ப செலவாகுமே, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவீங்க? இந்த நகையை வித்து இவரோட வைத்திய செலவுக்கு வச்சுக்கோங்க. வாங்கிக்கப்பா. வேணாமா, என் தம்பிக்கு சம்சாரம் ஆனதுக்கு அப்புறம் உன் நகையை வாங்கினா அது நியாயம், இப்ப வாங்குறது தப்புமா? இந்த வீட்டை அடமானம் வச்சாவது என் தம்பியை பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் நான் வைத்தியம் பாத்துக்கிறேம்மா. டாக்டர் ஐயா, தம்பி சங்கரை இங்க சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒன்னும் குணம் தெரியலீங்களே. கண்டிப்பா குணமாயிடும், ஆனா அவசரப்படுற பிரச்சனை இல்ல, பொறுமையா இருங்க. அதுக்கு இல்ல, கையில கொண்டு வந்து பணம் எல்லாம் செலவாயி போச்சு. அதான் அப்படின்னா உங்க தம்பி இன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், மருந்து மாத்திரம் எல்லாம் எழுதி கொடுத்துறேன், வீட்லயே வச்சு பாத்துங்க, தேவைப்பட்டா என்ன வந்து பாருங்க.
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட்டணத்து டாக்டர் தான் பளிச்சுன்னு சொல்லிட்டாரமே, சங்கருக்கு குணமாகும், ஆனா எப்பன்னு சொல்ல முடியாதுன்னு. அது மட்டுமா, பட்டணத்துல தங்கி வைத்தியம் பண்ண கோவிந்தனுக்கு வசதி இல்ல, அதான் தம்பியை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். அதனாலதான் நல்லது கெட்டது பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்களே உங்க வீடு தேடி வந்திருக்கிறோம், உங்க முடிவு என்னென்ன சொன்னாதானே புரியும். அவர் எப்படிப்பா முடிவெடுப்பாரு? மக கல்யாணம் நின்னு போச்சேன்னு நொந்து நூலா போயிருக்கிறாரு. நாம பார்த்து ஒரு நல்ல முடிவெடுத்தா ஒத்துக்கு போறாரு. தங்கசாமி, பரிசம் போட்டப்புறம் கூட எத்தனையோ கல்யாணம் பாதியிலே நின்னு போயிருக்கு. மாப்பிள்ளையே மாறி இருக்கான், நடந்தது மறந்துட்டு நடக்க போறத நினைச்சு புரிஞ்ச ஒரு முடிவெடு. இதுல என்ன புதுசா முடிவெடுக்கிறது? மாமாவை பார்த்து என்ன கட்டிக்க சொன்னா அவ கழுத்த நீட்டு போற. மாடசாமி சொல்றது நியாயம்தான், என்னதான் உறவு முறை வெறுத்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகுமா? பேசாம மாடசாமிக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்துருங்க. நேக்கு கூட அதுதான் சரின்னு மனசுல படுறது. என்ன நியாயம் பேசுறீங்க? பாக்க வந்தா கால் பொண்டாட்டி, பரிசு மட்டும் அரை பொண்டாட்டி, பந்தல் பட்டா முக்கா பொண்டாட்டி, முக்கா பொண்டாட்டி யானை பொண்ணு, மூணாம் மனுஷனுக்கு எப்படியா கட்டி கொடுப்பீங்க? ஏதோ கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா ஆத்தா புண்ணியத்துல கைகால் நல்லா வந்துருச்சுன்னா சங்கருக்கே கட்டி கொடுப்போம். ஏய் கழுவி, என்ன குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு எப்ப கைகால் வர்றது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? கொஞ்சம் இருப்பா, நாமளே மாத்தி மாத்தி பேசிட்டு தான் என்ன அர்த்தம்? பொண்ணோட தோப்பனார் ஒண்ணும் பேசலையே. தயவு செய்து என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோ, நீ யோசிப்பியோ யாசிப்பியோ எனக்கு தெரியாது. வர்ற முகூர்த்தத்துல எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரணும், இல்ல நடக்கிறதே வேற. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. ராமர் சிலைய எங்க அம்மா கொண்டு போற? ராமருக்கு தான் கை உடைஞ்சிருச்சப்பா, ஏதாவது ஒரு மூலையில வைக்கலான்னு. உடஞ்சா என்னம்மா, கொட்ட வச்சிடலாமா? ராமர் எப்பவுமே சீத பக்கத்துல தான் இருக்கணும். அந்த முடிவு எனக்கு இல்லையாப்பா. ஏய், என்ன விரல புடிக்க வெளியே வச்சியா? நெட்டை எடுக்கிறேன். என்னத்த பால குடிச்சு பழத்தை தின்னு? சேட்டா, பாதாம் பாலு. எனக்கு வரல, ஒரு பாட்டு பாடு. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? எனக்கு தெரியும்டா, ஆரம்பத்திலிருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. பத்தாளுக்கு பால வேற வாங்கி குடிச்சுட்டேன். இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்க, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. குடுறாத, விட்டு விட. என்ன சாமி கும்பிடுறியா? என்னன்னு வேண்டிக்கிற? அந்த விளங்காத பயிர கட்டி வைன்னு வேண்டிக்கிறியா, இல்ல வெட்டி விடுன்னு வேண்டிக்கிறியா? என்னடி முறைக்கிற? உங்க அப்பங்கிட்ட நாயா கத்திட்டு போறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. கண்ட நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க அப்பாவுக்கு இல்ல. இது கண்ட நாய் இல்லடி, கடிக்கிற நாய். இப்ப கடிக்கத்தான் வந்திருக்கு. இப்பவே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய்
உன் கழுத்துல இந்த தாலியை கட்டுறேன். அது நடக்காது கதை. அப்ப இங்கேயே கட்டுறேன். அதுக்காகத்தான் தாலிய கையோட இங்க கொண்டாந்துருக்கேன். தாலிய கட்டி உன் திமிரை அடக்கிட்டு போறேன். வேண்டாம் மாடசாமி, மரியாதை சொல்ற வேண்டாம், வெளியே போயிடு. வேணா சொன்ன கேளு. உங்கிட்ட ஒருத்த கேவலம் நடக்கும், அதை என்னால தடுக்க முடியல. இப்படி ஒரு நிலைமைய தெய்வம் எனக்கு கொடுத்துருச்சு. என்னால என்னால உன் வாழ்க்கையை பாழாயிட கூடாது. இனிமே நான் உயிரோட இருக்கிறத விட சாகிறத மேல் ஆமா பவானி, உன் மேல உள்ள உண்மையான அன்புனால சொல்றேன். நீ என்ன மறந்துட்டு வேற எந்த குறையும் இல்லாத ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் சொல்லு. சரின்னு சொல்லு. நான் சொன்னால் தீருமா, கண்ணீர் போகுமா, ஓ என் ஆசை கிளியே, இங்கு நான் உன் பாதி இனியே.
பவானி. அப்பா, நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், சங்கருக்கு கையால் குணமாகல. மேற்கொண்டும் செலவு பண்ணி வைத்தியம் பண்றதுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை. கடைசி அவர் முயற்சி, நீ அக்கறையில் இருக்கிற வனகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சங்கருக்கு குணமாகணும்னு நேர்ந்துக்க. என்னம்மா பண்றது, நம்ம மாதிரி திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானம்மா துணை. ஐயே வனக்காளி அம்மா, தீராத வியாதி எல்லாம் தீர்த்து வைக்கிற தெய்வம்னு தெரிஞ்சுதா உன் சன்னிதானத்தை தேடி வந்திருக்கோம். தாயே, ஓ அருளாசியான விளங்காத என் கைகால் விளங்கினா வர்ற ஆடி மாச திருவிழாவில் என் கையால தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கிறேன். ஆமா அம்மா, நானும் அவரோட சேர்ந்து தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கிறேன். எந்த நம்பிக்கையோட உன்னை தேடி வந்திருக்கோமோ அந்த நம்பிக்கை நிறைவேறாம அவரோட கை கால் குணமாகாம இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க போக மாட்டோம் தாயே. உங்களுக்கு கைகள் வந்துருச்சுங்க.
தம்பி சங்கருக்கு கைகால் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் பவனிதான். என்னால ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அந்த வனக்காளி அம்மனோட அருளாசியால தான். அடடே, வாங்க வாங்க. என்ன ஊர் பெரிய மனுஷன் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள போய் பேசுவோம். என்ன விஷயம்? வர பொது தேர்தல்ல எங்க கட்சி வேட்பாளரா உங்களை நிறுத்துறதா நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். நானா? அது எப்படிங்க? இந்த ஊர்ல மட்டும் இல்லீங்க, இந்த தொகுதி முழுக்க உங்க அப்பா தியாகி சுந்தரத்துக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இந்த தொகுதியில நீங்க நின்னீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். இருக்கலாம். நான் ஏதோ வீடு உண்டு, என் வேலை உண்டு இருக்கேன். எனக்கு இந்த கட்சி தேர்தல் எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேர்தல்ல எவ்வளவு பணம் செலவானாலும் அத கட்சி தர தயாரா இருக்கு. உங்க குடும்பத்துல ஒருத்தரை நிறுத்தணும்னு மேலிடம் முடிவு பண்ணிருக்கு. சேட்டா, நீங்க நின்னுலங்களும் பரவாயில்ல, தம்பி நிக்காம பரைய. நீ பர சேச்சி, ஞான எங்கன சேச்சி? ஓ ஓ, என்னடா ஆளாளுக்கு சங்கு பிடிக்கிறீங்க? எலெக்ஷன் நிக்க சொல்ற, உட்கார்றா. ஓ ஊவா, என்ன ஊவா? எதுக்குங்க யோசிக்கிறீங்க? ஆத்தா புண்ணியத்துல தேர்தல்ல நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க, தைரியமா நில்லுங்க. நீ சொன்னா சரி, தேர்தல்ல நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன தம்பி நிக்கிறேன்றிச்சு? தேர்தலுக்கு உண்டான வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. அப்ப இவங்க கல்யாணம்? தம்பி தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடுவோம். ஒற்ற கல்லில் ரெண்டு மாங்கா. ஏன் மூணு மாங்கா உழுந்தா ஒண்ணு எடுத்து வியாபாரம் பண்ணிடுவியா? சற்று முன் கிடைத்த தகவல், தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கண்ணபுரம் தொகுதியில் திரு சங்கர் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு கண்ணன் அவர்களை விட 2,40,342 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கண்ணபுரம் தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற சங்கர் அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கிறேன். Please come in, sir. This is your honorable seat. Congrats. Thank you. Yes, Tammy. Sir, he is Mr. Raghupathi, our additional secretary. Please come. He is Ms. Prema, your PA. என்ன மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும், அப்பதானே காரியம் நடக்கும். என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? அம்மா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டி, எனக்கு ஒரு பொம்மு குட்டி. இவ்வளவு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. அங்கனையே கட்டிக்கிட்டாலும் நீங்க பண்ண அம்மு குட்டி இதல்லே. இது கல்யாணம் கழிஞ்சிட்டு தென்னே கிடக்குற ஆளு அதல்லே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே,
பையன் உம்ம பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. கல்யாணம் கழிஞ்சிட்டு எத்தனை நேரம் ஆயி, என்ன ஈ வயசாயரோடு பர்ணோண்டிருக்கே. மனசிலாயோ? மனசிலாயி ஆயி. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய் இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கங்க. பார்த்தமா ரொம்ப பாத்தியா, பேரிக்கா மாட்டே எனக்கு வந்த வாழ்வே. இருக்கிறது ஒரு கட்டுல, போனோடனே பொத்துரு உடைய போகுது. கோவிந்தா பரத்துமா, குட்டி அம்மாட்டி அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? அள்ளி பூசிங்கோ. என்னது உன்னெல்லாம் அள்ளி பூசிக்கிறேன், இப்ப கிள்ளி எடுக்கிறே. எப்படி பூசின உனக்கு? மியா எனக்கு டைம் ஆச்சு. தம்பி, தம்பி நம்ம வீட்டுக்கு தானே? கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்கா? என்னப்பா மந்திரி ஆகி முத முதல் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கேன், நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? நீங்க என்ன பழைய சங்கர் அனுப்பி பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப யாரு? மந்திரி. இவ்வளவு பேரோட நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல உட்கார இடம் இருக்குமா? நம்ம வீடு என்ன, மாளிகையா இல்ல பங்களாவா? என்னப்பா அப்படி சொல்லிட்டு? உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஜனங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னால காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காகவாது நீ வர வேண்டாமா? நன்றி அங்க வந்துதான் சொல்லணுமா? இவங்களும் ஜனங்க தானே, இவங்க கிட்டே சொல்லிடுறேன். நன்றி 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 போதுமா? இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போடணும். கொண்டா. சாரி. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. பென். என்ன பிரேமா? இன்னும் எத்தனை நாள் நாம தங்கி இருக்க போறோம்? சொந்த ஊர் தானே, எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். சொல்லு இல்ல சாப்பிடணும் ஆசையா ஆப்பம் சொட்டுக்கிட்டு வந்திருக்கேன், விட மாட்டேங்கிறியா? முடியாது இன்ஸ்பெக்டர், விடுங்க அந்த பாட்டிய. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எவ்வளவு மவுசுன்னு பா. தாயமா இப்ப எதுக்கா இங்க வந்த? அதனப்பா அப்படி சொல்ற? இந்த தாயமாட்ட வாங்கி சாப்பிடற ஆப்பம்னா உன் தாய் கிட்ட சாப்பிடற மாதிரி இருக்குன்னு சொல்லுவியே, அதனாலதான் நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே சுட சுட ரெண்டு ஆப்பம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுப்பா.
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஒன்றரை ஆபத்தை தூக்கிட்டு வந்துட்ட, இதுக்காக தான் அவங்க முன்னாடி கரெக்டா பண்ணியா? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ எதுக்கா இங்க வந்திருப்பான்னு தெரியாதா? உன் பழைய பாக்கி 25 ரூபாய் வாங்கி போலாம்னு வந்திருப்ப. வந்தவன் நேரம் வந்து பணத்தை வாங்கி போக வேண்டியதானே, இதுல என்ன ஆப்பம் ஒரு சாக்கு. இந்த 25 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் வச்சுக்கப்போ. பணத்துக்காக இந்த ஆபத்தை வித்திருந்தேன்னா பாக்கி வசூல் ஆயிடுச்சு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிருப்பேன். இது பாசத்துக்காக எடுத்த அந்த ஆப்பம், அது வேலை உனக்கு தெரியாது. பணத்தை நீயே வச்சுக்கோ. பதவி அந்தஸ்து வந்துருச்சுன்னா பாசம் மறந்து போயிடும்பா. நீ நல்லா இரு. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் மாறிட்டீங்க. கோயில் ஐயர் மட்டும் இல்ல, அந்த தெய்வத்தையும் அவமதிச்சிட்டீங்க. இத்தனை நாளா நீங்க எந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அந்த வீட்டுக்கு வான உங்க அண்ணன் கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு அலட்சியப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு பாசத்தோட ஆப்பு கொண்டு வந்த பாட்டிய திட்டி பேசி அவமானப்படுத்திட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது, பதவி உங்களை ரொம்ப தான் மாத்திடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். போ, வேலைய பாத்துட்டு போ. என் வேலையை பார்க்கத்தான் வந்தேன். நம்ம கல்யாண விஷயமா உங்க அப்பா பாக்க சொன்னாரு. உங்க அப்பனை இங்க வர சொல்லு, நான் அவர்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிறேன். நீ போ. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, புறப்படலாமா? அப்படியா, போலாமே. என்னங்க பட்டணத்துக்கா போறீங்க? போறதுக்கு முன்னால வனகாளி அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலாங்க. கோவில் எங்கேயும் போயிடாது, சாமி அங்கேயே தான் இருக்கும். அடுத்த தடவை போய்க்கலாம். போலாமா பிரேமா? நாப்பத்தஞ்சு, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்க உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. வேண்டியிருக்கு இடையில ஒரு தடவை குளிச்சமே, அத நீ கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுங்க, ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாழா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வெட்டன். வாழா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. இங்கதான் முட்டிக்கணும். உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? எந்த இடத்த உண்டு பறையட்டே? உன்னிடத்தில் உண்டோ? பறையடி பறையாம். எந்த கையினை புடிச்சு ஆறுமில் கொண்டு போய் கதவினே தாழிட்டு கட்டின் மேதள்ளணம். ஓ, நான் மேல போகணும். என்னடியும் உனக்கு கெட்டணும். அம்முக்கு நீண்ட அம்முக்குடிச்ச வாழ வட்டி நம்ம வாழ வட்டி இருக்கிறது. சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, பிரேமா. எஸ், பர்த்டே ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கு? ஆமா, இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ.
என்ன பவானி? ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பேசிட்டு போலான்னு வந்தேங்க. என்ன விஷயம்? வர ஆடி மாசம் வனக்காளி அம்மன் கோயில்ல திருவிழா நடக்க போகுது. அடுத்த வெள்ளிக்கிழமை கொடி ஏத்து போறாங்க. அன்னில இருந்து நீங்களும் நானும் இந்த மஞ்சள் துணி உடுத்திக்கிட்டு விரதம் இருக்கணுங்க. கோயில தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கணுங்க. தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கணுமா? ஆமாங்க, அப்படித்தான வனக்காளி அம்மன் கோயில்ல நாம வேண்டிக்கிட்டோம். அதனால என்ன, அடுத்த வருஷம் ஆடி திருவிழா வரத்தான் போகுது. அப்ப நம்ம நேர்த்தி கண்ண செஞ்சுட்டா போகுது. அப்படி இல்லைங்க, தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைல கால தாமதமே இருக்க கூடாது. இந்த திருவிழாவிலேயே நம்ம நேர்த்தி கண்ண நிறைவேற்றிடணுங்க. பைத்திய மாதிரி பேசாத பவானி. அப்ப நான் சாதாரண சங்கர், தீ மிதிக்கலாம் தீச்சட்டி ஏந்தலாம், ஏன் புலி வேஷம் கூட போடலாம். ஆனா இப்போ நான் ஒரு மந்திரி, நான் போய் தீச்சட்டி ஏந்தி தீ மிதிச்சா ஊர்ல கைகூட்டி சிரிப்பாங்க. என்னங்க, விளங்காத உங்க கைகால விளங்க வச்சு வியாதியை குணப்படுத்தினவளும் அந்த தாய் தான். இன்னைக்கு இந்த மந்திரி பதவி அந்தஸ்தும் கொடுத்தவளும் அந்த தாய் தான். அதுக்காக நீங்க அன்னைக்கு அவகிட்ட வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை இன்னைக்கு தீக்க போறீங்க. இதுல மத்தவங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நருத்ரி, அவன் சந்திரமண்டலத்துக்கு போயிட்டான், நீ என்னமோ தீச்சட்டி எது தீமதிக்கு சொல்லிட்டு இருக்க. அந்த சந்திரனுக்கு போனவங்க கூட சாமியை நம்பிதான் காலடி எடுத்து வச்சிருக்கான். அதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா எல்லாம் தெய்வ சக்தியாலதான் நடக்குதுன்னு? நீ சொல்றத பார்த்தா அந்த தெய்வம் தான் கைகால குணப்படுத்தின மாதிரியும் மந்திரி பதவி வாங்கி கொடுத்த மாதிரியில பேசுறேன். நான் அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன்ல, அதுல கூட குணமாயிருக்கலாம்ல. என்ன பாக்குற, என்ன மாதிரி எத்தனையோ பேர் கைகால் விளங்காம கோவிலே கதின்னு கிடக்குறாங்களே, அவங்களெல்லாம் உன் தாய் குணப்படுத்திருச்ச? ஏதோ என் கெட்ட நேரம் கைகால் விளங்காம போயிருச்சு, அப்புறம் எனக்கு நல்ல நேரம் வந்துச்சு, கைகால் விளங்கிச்சு, தட்ஸ் ஆல். ஐயோ, அந்த நல்ல நேரம் கெட்ட நேரமா மாறிக்க கூடாதுன்னு நாங்க பயப்படுறேன். ஏய், எனக்கு டைம் ஆகுது, நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். தொந்தரவு பண்ணலங்க, இந்த மஞ்சள் துணி ஆத்தா பாதத்துல வச்சு கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என்னடி பொல்லாத மஞ்சள் துணி, நான் தான் திருவிழா வர மாட்டேன், தீமதிக்கு வர சொல்லிட்டு நீ பாட்டுக்க மஞ்சள் துணி கட்டிக்கணும், என்ன அர்த்தம்? அம்மாவோட சக்தி தெரியாம இப்படி அலட்சியப்படுத்திட்டீங்களே. என்னடி பெருசா அம்மா சக்தி, அம்மா சக்தின் மிரட்டுற, ஏன் சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன கேட்டுதான் உங்க அம்மனுக்கு ஆறுகால பூஜையும் அபிஷேகமும் நடக்குது? நான் நினைச்சா எந்த கோவிலையும் திறக்க முடியும், எந்த கோவிலையும் மூட முடியும். யார் வேணாலும் கோயில திறக்கலாங்க, ஆனா யாராலையும் கோயில மூட முடியாது. என்னால முடியும். மந்திரிங்கிற மமதையில பேசுறீங்களா? இல்ல, பதவியை பயன்படுத்தாம சாதாரண சங்கராவை கோவில முடிக்காட்டி. உங்களால முடியாது. அப்படி கோயில முடிக்காட்டிட்டா அதுக்கப்புறம் நான் அந்த தாயை உங்களை வணங்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன், நேர்த்தி கடந்து நிறைவேற்ற சொல்லி இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளவு ஏன் நானே அந்த தாயை வணங்க மாட்டேன்? சவால் விடுறிய பாப்போமா? பாப்போமா, நீ எதிர சவால் விட நான் தயாரா இல்லைங்க. உங்களால முடிஞ்சா பாருங்க. என்ன இது, பூஜை நடக்க வேண்டிய நேரத்துல கோயில் கதவை சாத்துறீங்க? கோவில்ல ஒரு சாவு வந்துருதோன்னு தீட்டு கழிச்சு சாந்தி பண்ணணும், மறுநாள் தானே கோவில துறப்பா, அதான சாஸ்திரம். சீக்கிரம் மாத்து மருந்து எடுத்து ஊத்துறா, மயக்கம் தெளிட்டா, மயக்கடா. இப்பதான் எனக்கு உயிரே வந்தது, எங்க உண்மையில செத்து போட்டேன் நினைச்சேன். இந்த ஊர் பக்கமே தலை காட்ட கூடாது. என்ன விட்டு, என்ன விட்டு, நான் ஒண்ணு செய்யல, என்ன விட்டு, ஒரு நாளைக்கு கோயில மூணு நீ மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு செத்த மாதிரி நடின்னு சொன்னாருங்க.
எதுக்காக அப்படி சொன்னாரு? எனக்கு அது தெரியாதுங்க. சரி சரி, குருக்களை கூப்பிட்டு கோயில திறக்க சொல்லப்பா. கோயில் பூட்டினதுல இருந்து குருக்களையா வீடு பூட்டி இருக்கு, ஆளையே காணோம். என்னமோ நம்ம தியாகியோட புள்ளனு தலையில தூக்கி வச்சுட்டா, இப்ப என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா? நீ இந்த ஊருக்கு மந்திரியா வந்து நல்லது செய்வேன் நினைச்சேன், ஆனா கோயிலையே மூட வச்சிட்டியாப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? அதிகாரம் கையில இருக்குன்னு அகங்காரம், ஆனா ஆத்தா கோயில மூடிட்டாரு. பதவி வந்தவனே ஏன் அப்படி கண்டு தெரியாம ஆற? நீ நல்லா இருப்பியா? சும்மா வேலை இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவன பதவியில கொண்டாந்து உட்கார வச்சீங்க, இப்ப நன்றி கடன் செலுத்துறாரு. ஏயா, கோவில மூடுறதுக்கு அவனுக்கு ஓட்டு போட்டோம். அன்னைக்கு இந்த ஆத்தா கோயிலே கதின்னு கிடந்த, இன்னைக்கு அவ கோயிலையே மூடிட்ட. அந்த ஆத்தா உன்னை சும்மா விட மாட்டா. மிஸ்டர் சங்கர், கோயில மூடினதுக்கு எங்களுக்கு காரணம் தெரிஞ்சாகணும், இல்லாட்டி உங்களை பத்தி மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணுவோம். என்னையா சொல்றீங்க? யாரு யார பத்தி ரிப்போர்ட் பண்றது? அழிச்சிருவேன். ஆத்தா பேரை வச்சுட்டு ஊரே மாத்துறீங்களா? என்ன மாப்பிள்ள? நான் உங்க மாப்பிள்ள இல்ல, இவ எனக்கு மனைவியாக போறதும் இல்ல. எனக்கும் இவளுக்கும் உள்ள உறவு இனியோட அத்து போச்சு. இவளை யாருக்கு வேணாலும் கட்டிவிங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. வர என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, இனிமே இந்த யானை நம்ம வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஒண்ணு காட்டுல கொண்டு போய் விட்டுற, இல்ல வித்துற. இத்தனை நாளா நம்மளை உழைச்சு காப்பாத்தின இந்த தெய்வத்தை அனாதையா காட்டுல விடுறதுக்கோ அடுத்தவனுக்கு விக்கிறதுக்கோ நான் தயாரா இல்ல. அர்த்தம் இல்லாம பேசுற. ஒரு மந்திரிக்கு அண்ணனா இருந்து நீ யானையை வச்சு பொழப்பு நடத்துறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவமானம் அதனால இல்லப்பா, எதனால வந்ததுன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த யானையால் வந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு உன் தம்பி முக்கியமா இல்ல யானை முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்க. என் தம்பி சங்கரா பேசுனா நீயும் வேணும், யானையும் வேணும். மந்திரி சங்கரா பேசுனா எனக்கு யானை மட்டும்தான் வேணும். டே, இந்த மந்திரி பதவி எப்ப வேணாலும் பறந்துடும்டா, ஆனா இந்த யானை எனக்கு எப்பவும் நிரந்தரம். அண்ணன், வீணாய கோபத்தை கலப்பாதீங்க. இப்ப நினைச்சா கூட உங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து தெரு நாய் சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். நிறுத்துங்க, என்ன பேசுறீங்க? யாரு தெரு நாய் சொல்ற மாதிரி சுட்டு தள்ளுவேன்னு சொல்றீங்க? நம்ம ராமுவியா, உங்களுக்கு எனக்கு உறவை ஏற்படுத்தி உங்களுக்காக கள்ள சத்தியம் பண்ணி காணிக்க செலுத்தி உங்களுக்கு கைகால் விளங்காதப்போ அங்க பிரதர்ஷனம் செய்ய வச்சு உங்களுக்கு குணமானதும் அந்த வாயிலா ஜீவன் தன்னோட மகிழ்ச்சியை எப்படி எல்லாம் தெரிவிச்சிச்சு அதையெல்லாம் மறந்துட்டு அதை சுட்டு தள்ளுவேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? நிறுத்து, உனக்கு எனக்கு இருந்த உறவு அத்து போச்சுன்னு வீட்டுல விட்டு வந்தல்ல,
இங்க எதுக்கா வந்த? அத்து போச்சுன்னு நீங்க சொன்னா போதுமா? வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் சுட்டி காட்டுறதுனால நம்ம உறவே அத்து போச்சுன்றீங்க. நீங்க செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் காட்டி கொடுத்ததுனால நம்ம ராமுவே உழைச்சு கட்டணும்ன்றீங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஆளு நான் பார்த்ததே இல்ல. சங்கர் போடாவடியே. பாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி, ஒரு நேசமுள்ள மல்லியப்பூ கொஞ்சி மணம் வீசுதடி, பாசமுள்ள மயிலே கூச்சம் என்ன குயிலே, நீ வாடி கொஞ்சம் வெளியே. மாஞ்சோல கிளி இருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு, அசஞ்சாடும் சின்னஞ்சிறு மயிலே, இது மாலை நல்ல நேரம் முத்து மாலை தர வேணும் அடி.
கட்டி மாஞ்சோல கிளீருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு. பழம் இருக்கும் பசி இருக்காது. என்னதே என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீ கடிச்ச உடனே என்ன திச்சுது? எதுவா சாப்பிடுங்க. அது மோடி மாசத்த மாதிரியே படுத்து கிடக்கு, நீ பயப்படாத.
ஐயோ, தேன் கொடுத்தால என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான், எல்லாம் வேண்ட காயட்டும். கலெக்டர் போன் பண்ண சொன்ன பேசிட்டேன் சார். என்ன சொன்னார்? எந்த வித காரணம் இல்லாம, பொதுமக்களுடைய புகாரும் இல்லாம, யானைக்கு வெறி பிடிச்சு போச்சுன்னு சொல்லி அதை சுடுறதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா சார், அதானே நியாயம். நியாய அநியாயத்தை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், அவுட். வித்தியாசம் தெரியலையா?
சுடுகாட்டு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாது. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்க போகணும். வாங்க. ஏய், செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம், என்ன சொன்ன கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய. போயா. சிவங்கால எப்ப வந்தீங்க? இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான் புதைச்சா எவ்வளவு? 500, எரிச்சா 700, உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசிராடா? நீங்களா? நாங்களேதா? ஏண்டா பண்ணாட பாவாட பயமவனே, நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சுட்டியா? ஐயோ, நான் இல்லைங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் எங்க விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, விட்டு பையா. நான் இல்லையா? ஐயோ, இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கார, இன்னைக்கு உன்ன வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் டேய், எங்க அந்த தேங்காய் மடை? எனக்கு சீவிய புற சீவி. அடே, என்ன என்ன இவர சத்தம்? எங்க நீ அந்த சிவங்கால பையா? வந்து பொம்மு குட்டிய கூட்டி கொண்டு ஓடி போய். ஓடி போய் ஓடியே போயிட்டானே. அடே, என்ன விஷயம்? என்ன விஷயமா? அடே, அவ என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்ல, இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல? இல்ல, உங்களுக்கு தோஷம் இல்ல? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இப்பவே. என்னோட ராசி நல்ல ராசி, இத ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா பேசி. சங்கர், உங்களை பத்தி பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. உங்க சொந்த பிரச்சனைக்காக ஒரு கோயிலை மூட வச்சிருக்கீங்க. காரணம் கேட்டு பொதுமக்கள் கிட்ட கௌரவ குறைவா நடந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் போய் சார், என் சொந்த ஊர்ல என்ன பிடிக்காதவங்க வேணும்னு எங்களை பெட்டிஷன் எழுதியிருக்காங்க. வெறும் பெட்டிஷனை வச்சு மட்டும் உங்களை கேட்கல, நீங்க நடந்துட்டதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க பி ஏ பிரேமா. இனிமேலும் நீங்க பதவியில நீடிக்கிறத நம்ம கட்சி விரும்பல. அதனால உங்க பதவியை நீங்களே ராஜினாமா செஞ்சிருங்க. அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க பி ஏ பிரேமா. அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க பி ஏ பிரேமா. அந்த சங்கர்ல போறான். அருமையான சந்தம், இன்னைக்கு தீர்த்து கட்டிட வேண்டியது. கடையை முடிறதுக்குள்ள சீக்கிரமா போய் நல்ல பழங்களை பார்த்து வாங்கிட்டு வா. ஓ, ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பத்தி சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்? நான் ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? பொதுமக்கள் கொடுத்த பெட்டிஷன் உண்மையானு சிஎம் கேட்டாரு, உண்மைன்னு சொன்னேன். நீ அதை போயின்னு சொல்லும், மறுபடியும் நான் அமைச்சராகணும். என்னால போய் சொல்ல முடியாது. முடியும், முடியல, உன் கதையவே முடிச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எனக்கு சொல்ல விட மாட்டேன். மந்திரி சங்கர் பி ஏ பிரேமாவை கொலை செய்து விட்டு தலைமறைவு. சத்தியமா அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டார். நிறுத்துமா, அவன் தான் கொலை செஞ்சான்னு பத்திரிகையில வந்திருக்கு, ஊரோலகமே பேசுது. நீ இல்லன்னா எப்படி? தபா, அப்படி அவன் கொலை பண்ணலன்னா ஏன் தப்பிச்சு ஓடி போறான்? அதுதான்ப்பா எனக்கு தெரியல. அது மட்டுமா தெரியல? உனக்கு எதுவுமே தெரியலம்மா. அன்னைக்கு உனக்கு அவனுக்கும் உறவு அத்து போச்சுன்னு ஊட்ட கொண்டா விட்டுட்டு போனானே,
அப்ப நான் அதை தாங்கிக்கிட்டேன். யாருக்காக? உனக்காக. இப்ப அவன் கொலகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்காக வக்காலத்து வாங்கி பேசுறியே, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா நீங்க அவன் இவ்வளவு மோசமானவனா, கொலகாரனா மாறுவான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நம்ம மாடசாமி பயல கொண்ட கட்டி வச்சிருப்பேன். அப்பா அவர் கொலைகாரன்னு ஊர் சொல்லலாம், பத்திரிக்க சொல்லலாம், ஏன் நீங்க கூட சொல்லலாம், ஆனா என் மனசு சொல்லலப்பா. அப்பா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வந்து என்னோட வாழ்க்கை அழிச்சிடாதீங்கப்பா. ராமு என்ன மன்னிச்சிடுற, சின்ன வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்த்தோம், நீ என் மேல இவ்வளவோ பாசத்துல காட்டுன, ஆனா நான் பதவியும் அந்தஸ்து வந்த உடனே உன்னை பழி வாங்க நினைச்சேன், உன்னை கொல்ல கூட துணிஞ்ச. ராமு ராமு என்ன மன்னிப்பியா, என்ன மன்னிச்சிட்டியா? ராமு எனக்கு ஒரு உதவி செய்வியா? இந்த லெட்டர் கொண்டு போய் எப்படியாவது பவானி கிட்ட சேர்த்துற பத்திரம். செய்யாத கொலை குத்ததுக்காக போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கேன், போலீஸுக்கு பயந்து நான் தலைமுறைவா இருக்கேன், உனக்காக பெரிய பாலம் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடி முறைக்கிற, ஆ
சொன்னாலும் அம்மாவே கதின்னு உங்களையும் அறியாம அடைக்கலாம் புகுந்துட்டீங்க. இப்போ அது அந்த அம்மா சக்தி என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன் பவானி. இப்ப நான் நிரபராதி நிரூபிக்க அந்த அம்மா உறுதியால தான் முடியும்.
பாரசாமி. சங்கர், நான் செஞ்ச பாவத்துக்கு அந்த தாயை எனக்கு தண்டனையை கொடுத்துட்டா. என்ன சொல்ற? ஆமா சங்கர், அந்த பிரேமாவை கொலை பண்ணது நீ இல்ல, நான் தான். உன்னை கொலை செய்யறதுக்கு தான் வந்த. ஆனா ஆனா வாழ்வுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்வோம், அவன் செய்யும் அன்பு லீலைக்கெல்லாம் முன்பு என்ன செய்தோம். நெஞ்சமே நீராகுதே அவன் அன்பை கண்டு கண்களும் ஆறாகுதே.